புதுயுகம் நேர்களுக்கு வணக்கம் இது பரிகார பலன்கள் இந்த நிகழ்ச்சியில் கடந்த வாரம் கேது பயிற்சி பற்றி தான் பார்த்தோம் தொடர்ந்து இந்த வாரம் கேது பயிற்சி பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராமவர்கள் கிட்ட உங்க ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணுமா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்க்ரோலிங்ல வந்துட்டு இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் முதல்ல சாரை வரவேற்கலாம் வணக்கம் சார் ஓம் தத் புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் கேது பயிற்சியில் முதல் மூன்று ராசிகளுக்கு என்ன மாதிரியான பயிற்சி சொன்னீங்க அடுத்து கடகராசிக்கு கேது பயிற்சி எப்படி இருக்கும் சார் கடகராசியை பொறுத்தளவுக்கு ராகு பகவான் உப ஜெய லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாக இருக்கிறார் அதாவது பொதுவாகவே ராகு பகவான் அதாவது கேது பகவான் விருச்சிக ராசியிலையும் ராகு பகவான் வந்து ரசபராசியில் இருக்கும் பொழுது நன்மைகளை வந்து அதிகமாக கொடுத்தாங்கணும் அப்படிங்கிற பொதுவான விதி இருந்துகிட்டு இருக்குது அந்த கிரகங்களுக்கு சாயா கிரகங்களாக இருக்கக்கூடிய அந்த கிரகங்களுக்கு அந்த மாதிரியான விதி இருக்கும் பொழுது இந்த கடக ராசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினொன்றாம் இடத்துல வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எந்த தொழிலாக இருந்தாலும் எந்த வியாபாரமாக இருந்தாலும் கடந்த காலத்தில் இருந்ததை விட ஓரளவு இந்த பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக அது லாபம் கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஆனால் உடல் சேமம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருந்துகிட்ருக்கும் இருக்கும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இருந்துகிட்டு இருக்கும் அலைச்சல் இருந்துகிட்டு இருக்குது தூக்கமின்மையில் அது ஒரு சூழல் இருந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் வருமானமும் வெகுமானமும் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த ராகுபவனுடைய அமைப்பு வந்து லாபஸ்தானத்தில் வந்துட்டு இருக்காரு பயப்பட வேண்டியதில்லை பொதுவாகவே லாபஸ்தானத்தில் வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் லாபஸ்தானத்தில் ஒரு பாவ கிரகமாகவும் இருக்கணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது இப்போ அந்த லாபஸ்தானத்தில் ராகுவ போல கொடுப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராகு பகவான் இருக்குது அதுவும் ரிஷபராசியில் இருக்குது இருக்கிறதுனால கண்டிப்பாக கடக ராசிக்காரர்களுக்கு மேன்மை அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம உணர முடியும் கடக ராசியை சேர்ந்த மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகத்தான ஒரு வருமானம் அப்படிங்கிறத விட மகத்தான வெற்றி வாய்ப்பு கிடச்சிக்கிட்டு இருக்கோம் இருக்கிற தொழிலில் வந்து சாதனை செய்யக்கூடிய அளவுக்கு அல்லது கைராசியான மருத்துவர் அப்படின்னு பேர் எடுக்கிற அளவுக்கு இருக்கிற ஏரியாவிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களை மாதிரி நாலஞ்சு பேர் மருத்துவர் இருந்தால் கூட இந்த மருத்துவருக்கு மட்டும்தான் ராசியான மருத்துவர் அப்படின்னு பெயர் கிடைக்கிற அளவுக்கு உங்களுக்கு பேர் இது கொடுத்துட்ருப்பார் ஏன்னா ஜென்ம ராசியில் சுக்கர பகவானும் இருக்கார் கேது பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த ராகு பகவான் லாபத்தை கொடுக்குறாரு மேன்மையை கொடுக்குறாரு வெகுமானத்தை கொடுக்குறாரு வருமானத்தை கொடுக்குறாரு ஆனால் கேது பகவான் வந்து அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் கொஞ்சம் தொலைகள் கொடுத்துட்டு இருப்பார் குடும்பத்துக்கு வேண்டிய வருமானம் குழந்தைக்கு தேவையான அளவுக்கு நம்ம கல்லூரி அல்லது பள்ளிகளில் சேர்க்கக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்பு இருந்தால் கூட அந்த பிள்ளைகள் வந்து ஈடுபாட்டோடு கல்வி கற்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திக்காமல் எதிர்மறையான ஒரு சிந்தனையில் எதிர்மறையான ஒரு சூழல் இருந்துட்டு இருப்பாங்க நீங்கள் எதிர்பார்த்த தகுதியோ நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பள்ளியோ நீங்கள் எதிர்பார்த்த ஒரு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மேன்மையோ அடையாத அளவுக்கு பிள்ளைகள் வந்து நமக்கு வந்து எதிர்மறையாக இருந்துகிட்டு இருப்பாங்க அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே சமயம் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால திருமணம் நிச்சயிக்கப்பட்டவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருந்துகிட்டு இருக்கணும் திருமணத்துக்கு வரன் பார்த்தாலும் சரி பெண் பார்த்தாலும் சரி அல்லது திருமணம் வந்து அடுத்து வந்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் செய்யக்கூடிய ஒரு உறுதி இருந்தாலும் சரி அந்த திருமண விஷயங்களில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது நல்லது ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது குடும்ப வாழ்க்கையில் அதாவது திருமணம் நடந்தது அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் பிரிவு வராது ஆனால் அந்த குடும்ப வாழ்க்கை அமைகிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சுணக்கமான சூழ்நிலை அல்லது மனசுக்கு ஒவ்வாத ஒரு சில பேச்சுக்கள் அது வந்து கணவனாக அதாவது மணமகன் வீட்லேயோ மணமகள் வீட்லேயோ சங்கடமாக சங்கடமாகக்கூடிய இவங்க இருவரும் வந்து சம்மதத்தோடு இருந்தால் கூட பெரியவங்க வந்து சம்மதம் இல்லாமல் பேசக்கூடிய ஒரு தேவையில்லாத ஒரு அவதூறு பேச்சுகள் வரக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக வந்துட்டு இருக்கணும் எது எப்படி இருந்தாலும் ஜீவனஸ்தானத்தில் ராகு எது பயிற்சியாக கூடிய இதே நாளில் செவ்வாய் பகவான் வந்து ஆட்சி பெற்றிருக்கிறது பூமி சம்மந்தப்பட்ட வகையில் லாபம் கொடுக்கக்கூடியது நீங்கள் அதிகாரமாக பேசினா கூட அந்த அதிகாரம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அவமானத்தை போகக்கூடிய வல்லமையோட இருக்கக்கூடிய அமைப்பு இந்த கடகராசிக்கு சிறப்பாக இருக்குது பொதுவாகவே கழிகாலத்துக்கு கடகராசி சிறப்புள்ள ராசியா சாஸ்திரம் சொல்லியிருக்கிறதுனால இந்த ராகு பயிற்சியும் வந்து கடகராசிக்கு வந்து அதாவது லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எப்படி சுத்தி வளைச்சி பார்த்தாலும் ஓரளவு லாபம் அதே சமயத்தில் மேன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்குது உடல் ஷேமம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அக்கறை எடுத்துக்கிறது நல்லது கடகராசிக்கு கேது பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை தரும்னு சொன்னீங்க அடுத்து சிம்ம ராசிக்கு கேது பயிற்சி எப்படி இருக்கும் சார் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு ராகு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்துக்கு பயிற்சியாக இருக்கிறார் அப்போ ஜீவனஸ்தானத்தில் ராகு பவான் இருந்தார் அப்படின்னா இருக்கிற உத்தியோகத்திலிருந்து வேறு உத்தியோகம் மாற்றுறது அல்லது இருக்கிற உத்தியோகத்திலிருந்து இடமாற்றம் ஏற்படுறது அல்லது இருக்கிற உத்தியோகம் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உத்தியோக இழப்பை ஏற்படுறது இந்த மாதிரியான ஒரு சூழலை கொடுத்துக்கிட்டு இருப்பார் உத்தியோக இழப்பு ஏற்பட்டதே இது நல்லதா அப்படின்னு நினச்சி கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இது கெடுதலாகிறது நீங்க நினச்சால் கூட பத்தில் வந்து இந்த ராகு இருக்கும் பொழுது கண்டிப்பாக பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றத்தை கொடுப்பார் ஒரு சில பேருக்கு பதவியை கொடுப்பார் பதவியை இழக்கக்கூடிய சூழல் வந்து ஒரு சில பேருக்கு இருந்தால் கூட அடுத்து பெரிய பதவி கிடைக்கும் அப்படிங்கிற நீங்க உறுதியாக இருக்கலாம் ராகு இருக்கும் பொழுது கண்டிப்பாக பதவி இழப்பு ஏற்பட்டால் கூட அடுத்து இதை விட பெரிய பதவி உங்களுக்கு கிடைக்கும் விஷயத்தை நீங்க நம்பலாம் உத்தியோகத்தில் வந்து இழப்பு ஏற்பட்டால் கூட அடுத்த உத்தியோகம் நல்ல உத்தியோகம் அமையும் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த உத்தியோகம் அப்படிங்கிற விட தகுதிக்கு மிகுந்த உத்தியோகம் அமைச்சுட்டு இருக்கும் அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையில் இந்த பத்தாம் இடத்தில் ராகு இருந்ததுனாலே கண்டிப்பாக வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு போகக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக கொடுத்துருக்கும் அப்படி இருக்கிற இடத்தை விட்டு வெளி மாநிலத்திலேயோ வெளிநாட்டிலேயோ வேலை கிடைக்கக்கூடிய அளவுக்கு அளவுக்கு பொதுவாக ஷேர் மார்க்கெட் லாட்டரி சம்பந்தப்பட்ட வகையில் வந்து ஓரளவு கேது பயிற்சி இருக்குது இந்த ராகு பகவான் வந்து ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறனால இருக்கிற உத்தியோகத்தில் வந்து நம்ம சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் அதற்கான முயற்சியும் அதற்கான வாய்ப்பையும் அதிகமாக கொடுத்துருப்பார் எப்படி பார்த்தாலும் பதவி உயர்வாக இருந்தாலும் சரி பதவி மாறுதலாக இருந்தாலும் சரி பதவி இழப்பாக இருந்தால் கூட அது நன்மைகள் தான் முடியும் ஏன்னு கேட்டீங்கன்னா ராகு பகவான் வந்து ரிஷப்ராசியில் இருக்கும்போது நல்லது பண்ணுவார் இது இன்னொரு விஷயம் கேது பகவான் வந்து சுகஸ்தானத்தில் இருக்கிறார் ராகு பகவான் ரிஷபத்தில் இருக்கும்போது எந்த அளவுக்கு நல்லது பண்றாரோ அதே மாதிரி சுகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால உடல் ரீதியான வகைகளுக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும் ஒரு சில பேருக்கு உடலில் வந்து பார்த்தீங்கன்னா தோல் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கும் ஒரு சில பேருக்கு உடல் ரீதியான வகையில் எந்த நோயும் இல்லாமல் கூட தேவையில்லாத மருந்து மாத்திரை ஏதோ ஒரு வகையில் எடுக்கும் பொழுது அது மாற்றி நெகட்டிவான மாத்திரை எதிர்மறையான மாத்திரை சாப்பிட்டு அதன் மூலமாக வந்து தொந்தரவு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஜலதோஷம் சம்பந்தப்பட்டது தோல் நோய் சம்மந்தப்பட்டது வழி சம்பந்தப்பட்டது பெண்களுக்கு மாதவிடாய் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட வந்து கொஞ்சம் பாதிப்பு கொடுக்குற மாதிரி நல்லா நார்மலாக இருக்க கூட ஏதோ ஒரு வகையில் வந்து எதிர்மறையான இது கொடுத்துக்கிட்டு இருக்கும் இருந்தாலும் ஜென்ம ராசியில் இந்த ராகு கேது பயிற்சியாகும் பொழுது ராகு பகவான் கேது பகவான் வந்து பயிற்சியாக கூடிய அதே நாளில் வந்து உங்களுடைய ராசி அதிபதி சிம்ம ராசிக்கு ராசி அதிபதி சூரிய பகவான் வந்து ஜென்ம ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு யாருடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அது எந்த ராசியாக இருந்தாலும் எந்த மனசாலா இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் விடிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அந்த விடியல் அப்படிங்கிற விஷயத்துக்கு வடிவம் கொடுக்கற கிரகம் இந்த சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் இந்த ராகு பயிற்சியப்போ ஜென்ம ராசியில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து தற்காத்து தவிர்த்து அல்லது மேன்மைக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஆழமாகவே நம்பலாம் சிம்ம ராசிக்கு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு சொன்னீங்க அடுத்ததாக ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குங்க சார் கண்ணிராசியை பொறுத்தளவுக்கு ராகு அதாவது பகவான் பாக்கிய ஸ்தானத்துக்கு வர்றாருங்க பாக்கிய ஸ்தானத்துக்கு பகவான் பயிற்சியாக இருக்கிறதுனால இந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் தேவையில்லாத தொந்தரவு இணக்கம் இல்லாத சூழ்நிலை அதாவது பூர்வீக சொத்துட்டு இருக்கும் அந்த சொத்தை வந்து நம்ம அனுபவிக்க முடியாமல் நம்ம கண்ணில் பார்த்துக்கிட்டு இருப்போம் கை நீடி சொல்ல முடியும் பெருமைக்காக பேசிக்கலாம் ஆனால் அந்த சொத்தை வந்து நீங்கள் அனுபவிக்கிறதோ அல்லது விற்கிறதோ இல்லை அந்த சொத்தை வந்து நம்ம வேறொருக்கு வித்துட்டு வேற வகை நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து புதிய சொத்து வாங்குறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடங்கள் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ராகு பவான் பாகிஸ்தானத்தில் இருக்கிறதுனால சமாதானமாக வந்தவங்க கூட இப்போ சகோதரர் இருப்பாங்க பங்காளி இருப்பாங்க இவங்கெல்லாம் சக ஒரு சமாதானமான சூழலுக்கு வந்தால் கூட திடீர்னு கடைசி நேரத்தில் வந்து சங்கடப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்திகிட்டு இருக்கும் சகோதரருக்கு உங்களுக்கு சமாதானம் இருந்தால் கூட சம்பந்தம் இல்லாத மற்றவங்க வந்து இடையில பேசி தேவையில்லாத அந்த அந்த சா அந்த சாதகமான சூழலை வந்து பாதகமாக மாற்றக்கூடிய சூழல் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அதனால் கொஞ்சம் கண்ணும் கவுத்துமாக கவனமாக இருக்கிறது நல்லது இருந்தாலும் கேது பகவான் வந்து தைரிய வீரியஸ்தானத்தில் இருக்கிறார் இந்த கேது பகவான் வந்து மூன்றாம் இடத்தில் இருந்தார் அப்படின்னா அதாவது கேது பகவான் அதாவது கேதுவை போல கெடுப்பார் இல்லை அப்படிங்கிற பழமொழியை தவிர்த்து எந்த கெட்டது வந்தாலும் அந்த கெட்டத்தை கெடுத்து நல்லதை மட்டுமே கொடுத்துட்ருப்பார் ரெண்டாவது மூணாம் தைரியஸ்தானம் எந்த சகோதரர் மூலமாக நமக்கு கெடுதல் வரக்கூடிய அமைப்பு வந்துட்டு அதே சகோதரர் மூலமாக சந்தோஷமும் சமாதானமும் சங்கடம் இல்லாத சூழலும் அதிகமாகக்கூடிய அமைப்பில் கேது பகவான் இருந்துட்டு இருக்காரு இந்த மூணுல கேது இருந்தால் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடம் ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பில் மிகப்பெரிய வெற்றி அதாவது எதிர்பார்த்த ஒரு காரியம் நடக்குதோ இல்லையோ எதிர்பாராத ஒரு காரியம் நடந்து அந்த எதிர்பார்த்த காரியத்துக்கு மேல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த கேது பகவான் புதன் பகவானும் ராகு எது பயிற்சியாகும்பொழுது சாதகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வாழ்க்கையில் மறக்க முடியாத நன்மைகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும் பொதுவாகவே இந்த கேது பகவான் மூலமாக வரக்கூடிய முன்னேற்ற நன்மைகள் கூட ராகு பகவான் வந்து பூர்வீக சம்பந்தப்பட்ட வகையில் பெத்தவங்க சம்பந்தப்பட்ட வகையில் பெரியவங்க தாத்தா பாட்டி சம்பந்தப்பட்ட வகையில் வந்து ஒரு சில சச்சரவுகள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால பிள்ளையாருடைய வழிபாடு அதிகமாக வச்சுக்கிறது நல்லது கண்டிப்பாக இந்த ராகு எது பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அம்மா பெத்த அம்மா அந்த தாத்தா பாட்டி இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் உடல் ரீதியான வகையில் தொந்தரவு கொடுக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்கிறதுனால கண்ணீராசியை சேர்ந்தவங்க தன்னுடைய பாட்டி கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டு கவனமா இருக்கிறது நல்லது நேர்களை பரிகார பலன்கள் நிகழ்ச்சியில் ராககேது பயிற்சி பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் கிட்ட உங்க ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் வந்துட்டு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் சார் ராசிக்கு என்ன மாதிரியான ராகு கேது பயிற்சி பலன்னு சொன்னீங்க அடுத்ததா துலாம் ராசினியர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்கும் சார் துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துக்கு பவன் பயிற்சியாக இருக்கிறார் இப்போ இந்த எட்டாம் இடத்தில் ராகு வந்தார் அப்படின்னா அந்த வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அந்த ராகுபவன் இருக்கிற இடம் அதாவது ராகுபகான் பயிற்சியாக இருக்கக்கூடிய ராசி வந்து ரிஷபராசி நல்லதாக இருந்தால் கூட உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானமாக இருக்கிறதுனால தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வீண் பம்பு வழக்கு வர்றது என்றைக்கோ இருக்கக்கூடிய குடுக்கல் வாங்கல் இந்த இந்த பயிற்சிக்கு அப்புறம் பிரச்சனை வர்றது அது என்றைக்கோ சொன்ன சொல்லுக்கு வந்து இன்றைக்கி வந்து தேவையில்லாத வழக்கு போடுறது நம்ம ரெண்டு பேர் அதாவது போன வருஷம் பேசியிருக்கோம் இந்த பயிற்சி ஆனதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்து பழச வந்து கடஞ்சி எடுத்து குடஞ்சி எடுத்து தேவையில்லாத வில்லங்கம் பெறது பிரச்சனை வர்றது சந்தேகம் வர்றது சங்கடம் வர்றது இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க குடும்ப குடும்பஸ்தானத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா கேது பவன் இருக்கார் இரண்டாம் இடம் ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் வந்து கேது பவன் இருக்கிறதுனால குடும்பத்திலையும் சச்சர் இருக்கும் இருந்தாலும் விருச்சிகத்தில் கேது பவன் வீடு தேடி வெற்றி பெறக்கூடிய சூழல் அதாவது ஒரு வாரம் சண்டை இருந்தால் கூட அடுத்த வாரம் வந்து சமாதானமாக கூடியது அல்லது உங்களை நினைச்சு பார்க்கக்கூடியது நம்ம கணவர் நல்லவர் தான் நம்ம பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் தான் அந்த கணவர் வந்து தன் மனைவியை மனைவி வந்து பொறுமையாக நல்லவங்க நினைச்சு நினைச்சு பார்ப்பாங்க நினைச்சு பார்க்கக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கும் என்னதான் நினைச்சு பார்த்தா கூட வீட்டில் வந்து அதாவது வந்து மனைவி கணவர் வெளியில் இருக்கும்போது அளவுக்கு வந்து நினைக்கிறாரோ நினச்சி பார்க்குறாங்களோ எப்போ வீட்டுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்களோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்தார்னு நினைக்கிற அளவுக்கு சூழல்கள் மாறும் எதிர்மறையான சூழலில் தான் இரண்டு கிரகங்களும் இருந்துகிட்டு அதாவது எட்டாம் இடத்துல ராகுபோவான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறையான வாகனமாக இருந்தாலும் சரி வாய்ப்பேச்சாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி எல்லா வகையிலுமே இந்த தொழிலில் வந்து உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுது அப்படிங்கிறத விட அஷ்டமஸ்தானத்தில் ராகுபவான் இருந்தார் அப்படின்னா தொழிலில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம் ஆனால் எட்டாம் இடத்துல ராகு இருந்து உங்களுக்கு தொழில் தொழிலில் வந்து உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுது அப்படிங்கிறத விட உங்களால் வளர்க்கப்பட்ட உங்கள்கிட்ட வந்து உத்தியோகம் பார்த்த இன்னொருவர் வந்து தொழில் ஆரம்பிச்சு உங்க முன்னாடியே தொழில் ஆரம்பித்து உங்களை விட பல மடங்கு உயரக்கூடிய ஒரு சூழல் வந்துட்டு இருக்கும் வாழ்க்கையில் வந்து நாம முன்னேறமே இல்லையோ நமக்கு தெரிஞ்சவங்க அல்லது நமக்கு கடைநிலையில் உள்ளவங்க முன்னேறும் பொழுது நீங்கள் அதே நிலையில் இருக்கும் பொழுது அது ஒரு சிறு அவமானமாக இருக்கும் இல்லையா மன கஷ்டமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி குடும்ப குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறனால எந்த இடத்துலையும் வந்து கவனமாகவும் பதனமாகவும் பக்குவமாகவும் பேசக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திக்கணும் வச்சுக்கணும் எதுவாக இருந்தாலும் வந்து எதிர்த்து பேசாத ஒரு சூழலை வச்சுக்கணும் தனக்கு வந்து விதிக்கப்பட்ட விதி இப்படி இருந்தால் கூட நம்ம வந்து வரும் காலங்களில் நம்ம மாற முடியும் மேலே வர முடியும்ங்கிற எண்ணத்தில் நீங்கள் இருந்துகிட்ருக்கலாம் எப்போவுமே இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருந்தாருன்னா எந்த அளவுக்கு வாய் பேசாமல் இருந்துகிட்டு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது நடந்துகிட்டு இருக்கும் ஆனால் அடுத்து வரக்கூடிய பயிற்சியில் வந்து அதாவது அடுத்தவங்க எல்லோருமே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மேன்மையான காலமும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம் துலாம் ராசிக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு சொன்னீங்க அடுத்ததா விருச்சிக ராசி நேர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் சார் ரிச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு பவான் இருக்கார் அதாவது இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏழாம் இடங்கிறது கலஸ்தரஸ்தானம் இந்த ஏழாம் இடத்துல அதாவது சப்தமஸ்தானம்னு சொல்லுவாங்க சப்தமஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த ஏழாம் இடத்துல வந்து ராகு பவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை குளறுபடி இருந்துகிட்டு இருக்கும் அதாவது உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய வரன் இல்லாமல் தேவையில்லாத எதிர்மறையான வரன் கிடைக்கக்கூடியது நம்ம வந்து என்ன தான் வந்து பார்த்து பார்த்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணால் கூட உங்களுக்கான வரன் அமையாமல் அந்த வரனில் ஏதாவது குறையுள்ள வரணா எல்லா வகையிலையும் சரியான பார்த்துட்டு இருந்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் வந்து பெரிய குறையுள்ள வரன் அமையக்கூடிய அல்லது பெரிய குறையுள்ள மனைவி அமையக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது ஏழாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால சரி ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்பொழுது நமக்கு வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆறுதல் பட்டால் கூட ஜென்ம ராசியிலேயே கேது பவன் இருக்கிறார் இந்த ஜென்ம ராசியில் கேது பகவான் இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நிறைய குழப்பங்கள் கொடுப்பார் நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல முடிவுகள் எடுத்தால் கூட தேவையில்லாத அந்த முடிவுகள் மூலமாக குழப்பம் அல்லது சிக்கல் அல்லது தேவையில்லாத வந்து காரியத்தில் வந்து தடை தாமதம் ஏற்படுறது இந்த மாதிரியான சூழல் இருந்துட்டு இருக்கும் இருந்தாலும் விருச்சிகத்தில் கேது பவான் கொஞ்சம் கொஞ்சம் அதாவது எந்த இடத்துல பேசக்கூடாதோ அந்த இடத்துல நம்ம பேசியிருப்போம் எந்த இடத்துல பேச வேண்டிய அமைப்பு இருக்குதோ அந்த இடத்துல பேசாமல் இருப்போம் இந்த மாதிரி எதிர்மறையான ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும் பயந்து பயந்து பேசக்கூடிய அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு பண வரவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த கேது வந்து எதிர்மறையான ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்காரு குறிப்பாக ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திடீர்னு பத்து முறை உங்களுக்கு நஷ்டமானால் கூட பதினொன்றாவது முறை அந்த பத்து நஷ்டங்களுக்கு மேலாக அது இருபது வகையான மேன்மையை சந்திக்கக்கூடிய அளவுக்கு ஷேர் மார்க்கெட்டில் திடீர்னு கொடுப்பார் அந்த திடீர்னு கொடுக்கக்கூடியது எப்போ அப்படின்னா உங்கள் ஜாதத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மாதங்களில் இந்த மாதிரியான முயற்சிகளை கையில் எடுக்கிறது நல்லதாக இருந்துட்டு இருக்கும் குறிப்பாக பிருச்சிகராசியை சேர்ந்தவங்க கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் நல்லது கூட்டு தொழிலில் இருந்து பொதுவாகவே கூட்டு தொழில் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் தொழில் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறது பொதுவான விஷயமா இருந்துட்டு இருக்குது இந்த பயிற்சியில் ஏன்னா எலி வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அந்த மாதிரி வந்து நீங்க தனித்து தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா தனித்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஓரளவு நீங்க இந்த இந்த கழிகாலத்தில் வந்து இந்த கேது பயிற்சியில் வந்து கொஞ்சம் மேலே வரக்கூடிய அளவுக்கு அல்லது பிரச்சனைகள் இல்லாத அளவுக்கு நீங்க வாழ முடியுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் ராகு கேது பயிற்சியாக கூடிய இதே நாள்ல வந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து நிம்மதி கிடைக்கக்கூடியது ஆறுதல் கிடைக்கக்கூடியது அஞ்சு லட்சம் அல்லது ஐம்பது லட்சம் அல்லது அஞ்சு கோடி அல்லது ஐம்பது கோடியே இழப்பு ஏற்பட்டால் கூட பரவாயில்ல தைரியமா இருங்க கவலைப்படாதீங்க நாம் இதுக்கு மேல சம்பாதிக்க முடியும் நமக்கு நல்ல காலம் வரும் அப்படின்னு மனைவியோ மக்களோ ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு மகத்துவமான சூழலும் இந்த பயிற்சியில் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மறந்துட வேண்டாம் சார் விருச்சிக ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன் எப்படி இருக்கும்னு சொன்னீங்க அடுத்து தனுசு ராசிக்கு வரக்கூடிய கேது பயிற்சி எப்படி இருக்கும் சார் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு பகவான் மிகப்பெரிய அம்சத்தோடு ஆறாம் இடத்துக்கு வந்து பயிற்சியாக இருக்கிறார் ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துருஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால அது கண்டிப்பாக பொதுவாக ஆறாம் இடம் வந்து பாவ இடம் அந்த பாவஸ்தானம்னு சொல்லுவாங்க ஆறாவது ஸ்தானம் பாவஸ்தானம்னு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு அந்த பாவஸ்தானத்தில் கெட்ட ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த கெட்டஸ்தானத்தில் பாவ கிரகம் என்று சொல்லக்கூடிய கெட்ட கிரகம் என்று சொல்லக்கூடிய இந்த ராகு பகவான் பயிற்சியாக இருக்கிறதுனால கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடம் ராஜோங்கிற மிகப்பெரிய அமைப்பு இந்த தனுசு ராசிக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் எந்த காரியம் இருந்தால் கூட விளையாட்டுத்தனமாக செய்யக்கூடிய ஒரு சில காரியங்கள் கூட விபரீத ராஜோகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சிறப்புகளும் மிகப்பெரிய தன வரவுகளும் நிச்சயமாகவே வந்துட்டுருக்கும் இந்த பயிற்சி காலத்தில் ராகுகீர் பேசியிருக்கக்கூடிய இந்த அடுத்து வரக்கூடிய காலங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொந்த வீடு அல்லது வாகனம் அல்லது வந்து பூமி இதெல்லாம் வாங்கினீங்க வைங்களேன் எக்காரணத்தை கொண்டும் அடமானத்துக்கு போகாத ஒரு சூழல் நிச்சயமாக வந்துகிட்டுருக்கும் எதிராளிகள்லாம் வந்து உங்கள்கிட்ட வந்து மண்டிகிட்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சூழல் வந்துகிட்டுருக்கும் அப்படி மண்டிகிட்டு மன்னிப்பு கேட்காம இருந்தால் கூட அவங்க முன்னாடி நீங்கள் பல மடங்கு முன்னேற்றங்கள் அடையக்கூடிய வாய்ப்பை இந்த ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவவா நிச்சயமாகவே கொடுப்பார்

ஸ்தானத்தில் கேது பவன் இருந்தாரா விரயத்தை கொடுப்பார் அப்படின்னு இருந்துட்டு இருக்கு இந்த மாதிரி ராகு பகவான் நன்மையை கொடுக்குறாரு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி கேது பகவானும் நன்மையை கொடுக்க வேண்டிய அம்சத்தில் இருந்துட்டு இருக்கிறாரு விரயஸ்தானத்தில் அதாவது அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால விரயங்கள் அதாவது சுப விரயங்கள் அதிகமாகும் அதாவது ஒரு வீடு வாங்கினோம் ஒரு வாகனம் வாங்கணும் அல்லது ஒரு ஒரு காடு வாங்கணும் ஒரு தோட்டம் வாங்கணும் அல்லது விவசாய தோப்பு வாங்கணும் துறவு வாங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய பெரிய பூமி பெரிய பெரிய கட்டடங்கள் அமைப்பு நிச்சயமாக அந்த கேது பகவான் கொடுப்பார் எதனால கொடுக்குறாரு அப்படின்னா விரயஸ்தானத்தில் இருக்கிறனால விரயத்தை கொடுக்கணும் இல்லையா அப்போ அந்த சுபவரையும் ஆகிறதுக்காக இந்த மாதிரி கொடுப்பாரு அசையா சொத்துக்கள் உங்களுடைய அடி ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க வாங்கி சேர்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்ப்புகளை வந்து இந்த கேது கொடுப்பாரு விருச்சிக ராசியில் இருக்கிறதுனால பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தால் சுபவரையும் அப்படிங்கிறத விட அந்த பன்னிரெண்டாம் இடம் வந்து கண்டிப்பாக விருச்சிக ராசியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல காடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய மேன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் விருச்சி இந்த விருச்சிக ராசியில் கேது பகவான் இருக்கார் ரெண்டாவது ராகவும் கேதுவும் இந்த மாதிரி ஓரளவு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட இந்த நன்மையை வந்து நீங்கள் அனுபவிக்கக்கூடியது அதை உலகத்தில் எல்லா இடத்துலையும் காற்று வீசுது எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா மழை எல்லா இடத்துலையும் வெயில் அடிக்கலாம் ஆனால் அந்த காற்று உங்களுக்கு ஆதாயம் இருக்கும் இல்லையா இருக்கிற பஞ்சபூதங்கள் உங்களுக்கு ஆதாயமாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் நல்லா இருக்கணும் அந்த வகையில் ராகு கேது பயிற்சியாகக்கூடிய இந்த நாளில் வந்து அதாவது உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக்க முடியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்க முடியும் நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும் யோகம் கிடைக்கும் ஆனால் சரியான வகையில் பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் வந்துட்டு இருக்கும் ஆனால் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு வந்து சந்தர்ப்பங்களையும் சாதகங்களையும் சன்மான நிறுவனங்களையும் மிகப்பெரிய ஒரு அமைப்புகளையும் மிகப்பெரிய பிரபல்யங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் இந்த ராகு எது பேர் சேர்ந்துட்டு இருக்குது விஷயத்தை தனுசு ராசிக்காரர்கள் முழுமையாகவே நம்பலாம் அடுத்ததான் மகர ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் சார் மகர ராசியை பொறுத்தளவுக்கு பஞ்சமஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்துகிட்டுருக்கணும் எந்த மாதிரி கவனம் எல்லா பெற்றவங்களுமே தன்னுடைய பிள்ளைகள் மேலே கண்ணும் கருத்துமாக அதிகபட்ச பாசம் அதிகபட்ச ஆசையோடு தான் இருப்பாங்க அதில் வந்து எல்லவும் நம்ம வந்து சந்தேகப்பட முடியாது இருந்தாலும் விளையாட போகிறபோல் வந்து அது தானாக பக்குவமாக வந்து விளையாண்டுட்டு இருந்தால் கூட கவனமாக இருந்தால் கூட யாரோ வீசுகிற பந்து யாரோ வீசுகிற குச்சி யாரோ வீசுகிற ஒரு பொருள் வந்து இவங்களுக்கு பட்டு அதன் மூலமாக கண்ணில் வந்து பட அதாவது கண்ணுக்கு வந்து பார்வை இழக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும் அது வந்து அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது யாருக்கு மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருந்துகிட்டு இருக்கணும் நாம கவனமாக இருந்தால் கூட நாம கவனமாக வாகனம் ஓட்டிகிட்டு இருந்தால் கூட எதிரில் வர்ற வாகனத்தின் மூலமாக சேதாரம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால எல்லா நேரங்களிலும் நீங்கள் கவனமாக இருக்கணும் குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ அல்லது வழியில் இருக்கக்கூடிய தெய்வத்தையோ நீங்கள் வந்து வழிபாடு வச்சுக்கிறது வழிபாடுனா இறங்கி போய் அர்ச்சனை பண்ண வேண்டியதில்லை மனசுக்குள்ளே நினைச்சாலே போதும் நமஸ்காரம் பண்ணாலே போதும் வழியில் இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்களை பார்த்தாலே ஒரு நமஸ்காரம் வச்சுக்கிட்டாலே போதும் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நமக்கு வகையான பாதுகாப்பு கிடைக்கிறது விஷயத்த நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த ஜென்ம ராசிக்கு வந்து பதினொன்றாம் இடத்துல கேது போவான்ருக்காரு இந்த கேது வந்து வந்து மகர ராசிக்கு நல்லது பண்ணுவார் கேது வந்து என்னதான் கெடுக்கணுங்க அமைப்பு இருந்தாலும் கூட உங்களுக்கு வரக்கூடிய கெடுதல்களை மட்டும் தவிர்த்து இப்போ தொழில் இருக்குதுன்னு வையுங்களேன் தொழிலில் வந்து எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் போட்டி பொறாமை இருந்துகிட்டு இருக்கும் சாதாரண உத்தியோகத்திலேயே போட்டி பொறாமை இருந்திட்ருக்கும் இல்லை தொழிலில் வந்து சொல்லிக்க வேண்டியதில்லை கண்டிப்பாக போட்டி பொறாமை இருந்துகிட்டுருக்கும் அந்த தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் ஓரளவு விலகக்கூடிய அளவுக்கு இந்த கேது போவான் நிச்சியமாக வல்லமையோடு இருந்துகிட்டு இருப்பார் ஒரே தெருவில் ஒரே தொழில் ஒரே வியாபாரத்தை வந்து பல

வாய்ப்பு கொடுப்பார் இந்த கேது பகவான் குறுகிய காலத்திலேயே பெரிய பெரிய வெற்றிகளையும் பெரிய பெரிய வாய்ப்புகளையும் பெரிய பெரிய தொழில் ரீதியான வகையில் நல்ல நல்ல ஒரு லாபங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கேது பகவானுக்கு சிறப்பாக வந்துட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாரோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு கட்டடம் கட்டியிருப்பாங்க அல்லது கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு வாகனம் வாங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து வச்சிருக்க முடியாம அதை வந்து விற்க வேண்டிய சூழல் இருக்கும் அப்போ அதை நீங்க வந்து அதாவது ரொம்ப ரொம்ப கம்மியான விலைக்கு குறையான விலைக்கு குறைவான விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கும் அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்திருக்கலாம் அதாவது பங்காளிக்குள்ள சண்டை வந்திருக்கலாம் அந்த சண்டை வந்தது காரணமாக அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பணிஞ்சு போகாமல் மூணாவது உங்ககிட்ட வந்து பணிஞ்சு வந்து அந்த வந்து நல்ல விலைக்கு போக வேண்டிய அந்த கட்டிடத்தை அந்த சொத்தை வந்து பாதி விலைக்கோ அல்லது வந்து சகாயமான விலைக்கோ கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துட்டு இருக்கும் அதை வந்து நீங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு அதிகமாக வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கனால இந்த ராகு பகவானும் கேது பகவானும் வந்து பயிற்சி செய்யக்கூடிய காலங்களில் சுகபரவ அதாவது சுகஸ்தானத்தில் மங்களகாரகன் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் வந்து ஆட்சி பெற்றிருக்கிறனால உடல் ரீதியான தொந்தரவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொதுவாகவே பகல் சுறுசுறுப்பா இருந்தோம்னா இரவு வந்து கொஞ்சம் டல்லா இருக்கும் இல்லையா ஆனால் பகல் இரவு எந்த நேரம் நேரமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பு இருந்துகிட்டு இருக்கும் ஏன்னா வாழ்க்கையில் பணம் வந்துச்சுன்னு வைங்களே எல்லா நேரமே சுறுசுறுப்பு வந்துட்டு இருக்கும் அதை நம்ம வந்து சாப்பாடோ அல்லது வேறு வகையான ஒரு வேறு வகையான ஒரு கேளிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடு அதிகமாக வந்துட்டு இருக்காது அந்த பணம் சம்பாதிக்கிற விஷயத்தில் மனம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் அதுக்கு தகுந்த மனம் அதுக்கு தகுந்த பணம் எதிர்பாராத உதவி சகாயமான வகையில் வந்து உங்களுக்கு வந்து சொத்து சேரக்கூடிய அமைப்பு இதுவெல்லாம் மகர ராசிக்கு அதிகமாக வந்துட்டு இருக்குது மகர ராசியை சேர்ந்தவங்க வந்து குறிப்பாக பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது பேசுகிற பேச்சில் பெருமை அப்படிங்கிற விஷயத்தை அதிகமாக எடுத்துக்காமல் வறுமையில் உள்ளவங்க உள்ளவங்ககிட்ட பெருமையை காட்டாமல் வக்கணையாக வாழ்ந்து நல்லது இந்த பயிற்சியில் மகர ராசிக்கு வரக்கூடிய ராகுகேது பயிற்சி எப்படி சொன்னீங்க அடுத்து கும்பராசிக்கு ராகுகேது பயிற்சி எப்படி இருக்கும் சார் கும்ப ராசியை பொறுத்தளவுக்கு ராகு பகவான் அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறார் மாதுர்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வாகனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த நாலாம் இடத்துக்கு வந்து ராகு பகவான் பயிற்சி உடல் ரீதியான வகையில் கண்டிப்பாக கொஞ்சம் தொந்தரவு இருந்துகிட்டு தான் இருந்துகிட்டு ஆனால் அந்த தொந்தரவு ஒரு வகையில் நல்லதான் இப்போ சில பேர் வந்து கடனே இல்லாமல் வாழணும்னு சொல்லுவாங்க கடனே இல்லாமல் வாழ்ந்தால் வேறு வகையான ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் அப்போது கடன் இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனை அந்த தோசை வந்து ஓரளவு கம்மியாகிற மாதிரி அதாவது தலைக்கு வாரம் தலைப்பாகையோடு போன மாதிரி ஒரு சூழல் இருக்கும் அந்த வகையில் வந்து இந்த ராகு பகவான் நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால உடல் ரீதியான சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்துட்டு தான் இருக்கும் ஆனால் வாகனம் சம்பந்தப்பட்ட வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லாபங்களை அதாவது போக்குவரத்து துறையில் உள்ளவங்க அல்லது ஓட்டுநராக உள்ளவங்க அல்லது டிராவல் சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்பில் உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இப்போதைக்கு வந்து பயணம் அப்படிங்கிறது பயமாக இருந்துட்டு இருந்தால் கூட பயணம் அப்படிங்கிறது செய்ய முடியாத சூழல் இருந்தால் கூட அதுலேயும் பணம் கிடைக்கக்கூடிய ஒரு பக்குவமான ஒரு சூழல் நிச்சயமா வந்துகிட்டு இருக்கும் இருபத்தி மணி நேரமும் யோசனை பண்ணி கிடைக்காத ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு புதுமையான யோசனை வந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி மற்றவங்க செய்ய முடியாத விஷயத்தை பத்து பேர் பதினஞ்சு அஞ்சு பேர் முயற்சி பண்ணி செய்ய முடியாத ஒரு விஷயத்தை அவங்களுக்கு தோணாத ஒரு ஆலோசனை உங்களுக்கு நிச்சயமாக வந்துட்டு இருக்கு நான்காம் இடத்துல ரிசர்வராசியில் ராகு பகவான் இருக்கிறதுனால இப்போ உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது ஒரு பேனா வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் திறக்க முடியாது ஒருத்தர் கொடுப்போம் அவர் திறந்து பார்ப்பார் அவர் திறக்க முடியாது அடுத்து இன்னொருத்தருக்கு திறப்பார் அவர் திறக்க முடியாது இந்த மாதிரி நாலு அஞ்சு பேர் திறந்ததுக்கு அப்புறம் இன்னொருத்தர் திறப்பார் அவர் திறந்துருவார் அப்போ நம்ம நினைப்போம் பரவாயில்ல இவர் தான் பலசாலி மாதிரி அல்லது அவரை பற்றி பெருமையை நினைப்போம் ஆனால் அவர் திறக்கிறதுக்கு காரணம் மற்ற நாலு பேர் முன்னாடி மூணு பேர் திறந்தாங்க இல்லையா அதுதான் உண்மை அப்படிங்கிற விஷயம் இருக்கும் அந்த உண்மைக்கு மேலான ஒரு நன்மை அதாவது மற்றவங்க முயற்சி செஞ்சு செய்யாத அந்த முயற்சியில் வந்து கிடைக்காத ஒரு பலன் உங்களுக்கு வந்து தாராளமாக கிடைக்கக்கூடிய மற்றவர்கள் முயற்சியால் உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராகுகேது பயிற்சிக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்ல வர்றேன் சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தக்கூடிய அமைப்பு வந்துட்டு இருக்கும் ஏன்னா கேது பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறார் இந்த உத்தியோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் உத்தியோகம் போ இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமை இல்லாமல் வந்துட்டு இருக்கும் அதாவது சக பணியாளர் வந்து ஒற்றுமை இல்லாமல் அல்லது நிம்மதி இல்லாமல் ஒரு மனக்கஷ்டத்தை கஷ்டத்தை கொடுத்துட்டு இருப்பார் இப்போ மன கஷ்டம் கொடுக்கக்கூடிய அவரை வந்து நம்ம வேலையை விட்டு எடுக்க முடியாது உத்தியோகத்தை வந்து எடுக்க முடியாது இருந்தால் இருந்தால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு அளவுக்கு நீங்கள் வர்றீங்களே இல்லையோ அவர் வந்து அவருக்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடியது இந்த மனுஷன் எப்படியே வேறு இடத்துக்கு போயிட்டா நல்லதாக இருக்கும் இடம் மாதிரி போயிட்டே நல்லதாக இருக்கும் நினைப்போம் இல்லையா அது கண்டிப்பாக நடக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைச்சிட்டு இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது தொழில் பண்ணலாம் அதாவது சிறு கையில் வந்து நம்ம என்ன ஏதாவது உத்தியோகம் இருந்தால் கூட ஒரு சைடில் வந்து அதாவது சின்ன அளவில் ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னா அது வருமானம் கிடைக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அந்த நினைப்பெல்லாம் பலிதமாகும் அல்லது அந்த முயற்சியெல்லாம் பலிதமாகும் சின்ன சின்ன வியாபாரம் சின்ன சின்ன தொழில் ஆரம்பிப்பீங்க அப்படி ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த தொழிலில் வந்து நல்ல லாபம் நிறைய பேர் என்ன பண்ணுங்கன்னா நம்ம மாதமான சம்பளம் வாங்கிட்டு இருந்தால் போதும் தேவையில்லாமல் தொழில் நல்லா இறங்கிட்டு நம்ம வந்து தேவையில்லாமல் கஷ்டப்படக்கூட நடப்பாங்க அப்படி பயந்து பயந்து தொழில் ஆரம்பித்தால் கூட அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவு லாபம் வரக்கூடிய பெரிய அளவுக்கு ஒரு ஸ்திரத்தன்மை கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருக்கும் அந்த கும்பராசிக்கு அப்போ வந்து என்ன ஒரு குழப்பம் வரும் அந்த குழப்பத்தை கண்டிப்பாக கொடுப்பார் ராகுபவன் நாலாம் இடத்தில் இருக்கிறனால என்ன குழப்பம் நம்ம உத்தியோகம் போகலாமா அல்லது இந்த தொழில் பண்ணலாமா தொழிலில் மாதம் இவ்வளோ வந்துட்டு இருக்குது உத்தியோகத்தில் இவ்வளோ வந்துட்டு இருக்குது நம்ம தொழில் நம்பி இதிலேயே இறங்கிக்கலாம் ஏன்னா தொழில் வந்து இதை விட உத்தியோகத்தோட பல மடங்கு லாபம் வந்துட்டு இருக்கும் அப்புறம் தொழில் பண்ணலாம்னு நினைப்போம் ஆனால் சில பேர் என்ன சொல்லுவாங்க வீட்டில் வந்து தொழில் பண்ண வேண்டாங்க உத்தியோகம் வந்து மாதம் வந்து அளவான சம்பளம் வந்தாலும் நிரந்தரமாக வந்துட்டு இருக்கோம் நம்ம இதே பண்ணலான்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த மாதிரி குழப்பம் தான் கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக அந்த குழப்பத்துக்கு மேலாக வழக்கமான அந்த வாழ்க்கையில் வந்து பெரிய மேன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பாக இந்த ராகு கேது பேர் செஞ்சுட்டு இருக்குது குறிப்பாக ஜென்ம ராசியில் மனோகரன் சந்திர பகவான் இருக்கிறனால அடுத்தவங்க ஆலோசனையை கேட்கவே வேண்டாம் இன்றைக்கி முக்காவாசி பேர் வந்து அடுத்தவங்க நல்லது சொல்கிறது கிடையாதுங்க கெடுதல் தான் பண்ணுவாங்க யாராக இருந்தாலும் அதனால் வந்து அடுத்தவங்க ஆலோசனையை அடுத்தவங்க தலையிட தவிர்த்து நீங்கள் வந்து உங்களுடைய ஆலோசனை அல்லது உங்களுடைய சுய சுய அதாவது உங்களுடைய உங்கள் சுய உழைப்பை வச்சு நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திங்க கண்டிப்பாக நல்லா இருந்துட்டு இருக்கோம் வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு சாதகமாக சந்தோஷமான நல்ல தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்பும் இந்த ராகு கேது பயிற்சியில் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கோம் கும்பராசிக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு சொன்னீங்க மீனராசிக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் சார் மீனராசியை பொறுத்தளவுக்கு ராகு பகவான் அம்சமான நடத்துக்கு வர்றார் அதாவது அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்துல அதாவது முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய முயற்சிகள் கிடைக்கக்கூடிய காரிய சித்தியாகக்கூடிய அம்சமான இடத்துக்கு வந்து ராகு பகவான் வர்றார் அதுவும் ரிசபராசிக்கு அப்போ ரிஷபராசியில் வரக்கூடிய பயிற்சியாக கூடிய இந்த ராகு பகவான் மீன ராசிக்கு மிகப்பெரிய மாற்றங்களை எதிர்பாராத மாற்றங்களை சாதாரண சின்ன சின்ன தொழிலாளியாக இருந்தால் கூட அவர் ஒரு சிறு முதலாளியாக கூடியது அல்லது சிறு முதலாளியாக உள்ளவங்க வந்து பெரும் முதலாளியாக கூடியது ஏற்கனவே பெரும் முதலாளியாக இருந்தார் அப்படின்னா அவர் அந்த தொழிலில் வந்து கூடியது எவ்வளவுதான் பிராபலம் இருந்தாலும் பிரபலியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக கொடுப்பாரு இந்த ராகு பகவான் மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் இருந்தால் முன்னேற்றம் அப்படிங்கிற அப்படிங்கிறது ஆகணும் அப்படிங்கிறது பொதுவான விதி இருக்கிற பாவஸ்தானங்கள் மூன்று ஆறு எட்டு பதினொன்று இருந்தால் கூட அதில் முதன்மையான ஸ்தானம் மூன்று தான் அந்த மூன்றாம் இடத்துக்கு ராகுவான் பயிற்சியாளர் அப்படிங்கிறது ஒரு நன்மை அந்த மூன்றாம் இடம் வந்து ரிஷபராசியாக இருக்கிறது இன்னொரு நன்மை அதே மாதிரி இந்த ராகு இது கூடிய காலங்களில் வந்து லாபஸ்தானத்தில் லாபஸ்தான சனி ஆட்சி பெற்றிருக்காருங்கிறது உண்மை இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நன்மை கரெக்டாக பாக்கிய ஸ்தானத்தில் கேது பவான் இருக்கிறார் அப்போது இந்த மூணாம் இடத்துல ராகு பவான் கொடுக்கக்கூடிய முன்னேற்ற முன்னேற்றங்களை பார்த்து உறவு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பேச்சுக்கள் தேவையில்லாத மனச்சங்க உங்களுடைய சொந்த பந்தங்கள் வந்து தேவையில்லாத ஒரு மன சங்கடங்கள் நிச்சயமாக ஏற்படும் அது ஏற்பட்டு ஆகணும் ஏன்னா கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கும் பொழுது பாக்கி சாந்தம் இருக்கும் போது பெத்த அப்பாவே உங்களை வந்து தப்பாக பேசக்கூடியது அல்லது பெத்த அப்பாவுக்கு உங்களுக்கு பிரிவு ஏற்படக்கூடியது அல்லது பெத்த அப்பாவே உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து பெற்றவங்களே உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து சகிக்க முடியாமல் தாங்கிக்க முடியாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கிற விஷயத்தை நீங்கள் உதியாகவே வந்துட்டு இருக்கலாம் ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறனால முடிஞ்ச அளவுக்கு பெற்றவங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறது திருமணமானவங்க பிரிஞ்சிருக்கிறது நல்லது அதுக்காக பெற்றவங்களை கவனிக்கக்கூடாதுன்னு சொல்ல கிடையாதுங்க பெத்த அதாவது பெற்றவங்கள சேர்ந்திருக்கிறத விட சேர்ந்து இருபத்தி நாலு மணி நேரம் சேர்ந்துருந்து அடிக்கடி வாக்குவாதம் வந்து சங்கடம் படுறதுக்கு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறது நல்லா இருந்துட்டு இருக்கும் வாரம் ஒரு முறை பார்க்குறது மாதம் ஒரு முறை பார்க்கறது இந்த மாதிரி இருக்கும்போது நல்லா தந்துட்டு இருக்கும் அல்லது நீங்கள் வேறு வீட்டில் குடியிருந்துட்டு இருந்துட்டு தினசரி மாலை வந்து அப்பா பெற்றவங்களை பார்த்துக்கிறது ஒரு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் இது எப்படி இருந்தாலும் மீன ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான் ராகு பகவான் எந்த ரிசபராசியில் பயிற்சியாக இருக்கிறாரோ மூன்றாம் இடத்துல அந்த ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் உங்களால் தான் நடந்துகிட்டு இருக்கும் ஆனால் உங்களுடைய நன்மையை வந்து பெருசாக நினச்சி பார்க்காம அந்த நன்மையில் இருக்கக்கூடிய உண்மையை நினச்சி பார்க்காம உறவாக இருந்தாலும் சொந்தமாக இருந்தாலும் பந்தமாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் பேசுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உணர்ந்து அதை வந்து நீங்கள் வந்து என்ன பேசினாலும் காதில் வாங்கிக்காம உங்களுடைய முயற்சியில் வந்து நீங்கள் வந்து உறுதியாக இருந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா மகிழ்ச்சியான பயிற்சியாக இந்த ராகு எது பயிற்சி அமைது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும்னு விரிவாக சொன்னீங்க நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு எங்கள் தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு மிக நன்றி நெஞ்சுக்கிணிய நேயர்களே இந்த கிரக பேச்சி அப்படிங்கிறது கோச்சாரப்படி இருக்கக்கூடிய இந்த ராகு கேது பகவானை மட்டும் மையமாக வச்சு எடுக்கக்கூடிய அந்த கணிதத்தில் வரக்கூடிய பலன்களை வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் பிறந்த ஜாதகத்தில் ராகு கேது பகவான் எந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறாரு எந்த ராசியில் இருந்துகிட்டு இருக்கிறாரு எந்த அந்தரத்தில் இருந்துட்டு இருக்கிறாரு அந்த அந்தரங்களுக்கு அடுத்து மற்ற கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து ராசி அம்சம் நவாம்சம் திரையக்கான விஷயங்களை பார்க்கும் பொழுது இன்னும் ஆழமான அதிகமான உண்மையான ஒரு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் உண்மையான யோகங்களையும் நன்மைகளையும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் எடுத்து சொல்லி ஒரு பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நேர்களை பரிகார பலன்கள் நிகழ்ச்சியில் கடந்த வாரமும் இந்த வாரமும் ராகு கேது பயிற்சி பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை தருவனு பார்த்தோம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் கிட்ட உங்கள் ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்கிராலிங்ல இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்